எல்லாருக்கும் வணக்கம். இது உடோர் தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிறது பழைய கட்டில். பழைய கட்டில்னா நம்ம ஏற்கனவே செஞ்சது ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் பட்ஜெட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பாலிசி எல்லாம் போட்டு பக்காவாக முடிஞ்சிருச்சு. இன்னொன்று, உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் என்ன ஃபர்னிச்சர் ஐட்டம் வேணும், உங்களுக்கு என்ன மாடல் வேணும், என்ன டிசைன் வேணும்னாலும், டீ டேபிளு, அப்புறம் டைனிங் டேபிள், சோஃபா, என்ன மாடல்னா கூட எல்லாமே நான் ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறேன். கடைக்காரர் யாராவது பார்த்தீங்கன்னா கூட நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தவறேன், நீங்கள் அதில் கூப்பிடலாம். கண்டிப்பாக ஹோல்சேலில் நான் கொடுக்குறேன். நீ எதிர்பார்க்காத ரேட்டு கொடுக்குறேன். நீ எடுத்துன்னு போய் 1000-2000 லாபம் பார்க்குற அளவுக்கு நான் கொடுப்பேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து மக்களுக்கு கொடுக்குறதும் ஆவரேஜ் உங்களுக்கு நான் லாபத்தை எடுத்துக்கின்னு நீங்கள் என்ன பண்ணணும், ஏன்னா இங்கேருந்து எடுத்துன்னு போகிற டிரான்ஸ்போர்ட் செலவு இதெல்லாம் பார்த்துக்கின்னு நீங்களும் கொடுக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எக்கேசி தேக்கு இது ரெண்டுமே மிக்சிங். எக்கேசின்றது வந்து தேக்கு மாதிரியே இருக்கும், நம்ம நாட்டு மரம். தேக்கும் வந்து நாட்டு தேக்கு, ஆனால் அதிலே வந்து நாட்டு இல்லை, நைஜீரியா தேக்கு. சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே தனித்தனியாக பிரித்து தான் பாலிஷ் போடுறேன். எதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியெல்லாம் போடல. பெயிண்டிங் கொடுத்துருவாங்க சென்ட்ரலெலாம் பவுடர் கட்டி, அந்த மாதிரிலாம் எனக்கு கொடுக்க மாட்டேன் நான், ஏன்னா பூச்சி அடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்படி நம்ம பாலிஷ் பண்ணும்போது எல்லா இடத்துக்கும் ஈவனாக போயிடும். நான் பிரித்து தான் போடுவேன். உங்களுக்கு கம்மி ரேட்டில் உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அது வேணும்னா கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானே செய்கிறேன், நானே மரத்தை வாங்குகிறேன், நானே செய்கிறேன். அதனால் வந்து என்னால் ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்க முடியும். என்னுடைய உழைப்பு அதில் போனாலும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய, அதாவது ஒரு பொருள் விற்கிறதுன்றதை விட 100 பொருள் இடத்துல 100 பொருள் விற்கணுமா அப்படின்னு நினைக்கிறாள் நான். கண்டிப்பாக அடுத்த ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு முன்ன வீடியோவிலே நான் சொன்னேன், நெக்ஸ்ட் இதை தான் பண்ண போகிறேன்ட்டு. இப்போது உட்ல என்னென்ன வருது அத்தனையும் நான் பண்ண போகிறேன். ஹோல்சேலில் கிடைக்கும். வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.